பள்ளிக்கூடத்தில் யாராவது பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிட்டா அல்லது கற்பழித்து கொலை செஞ்சுட்டா அதை செய்தி ஆக்கிறாதீங்கன்னு அரசு உத்தரவு போடுதுங்க. எப்படிப்பட்ட அரசு? ஏண்டா பரதேசி பையன்களுக்கு பிறந்த பரதேசி பையன் இவங்களுக்கு காசை லட்ச லட்சமா கொட்டி என் பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு அவன் கற்பழித்து கொலை செஞ்சுட்டா நானே பொறுப்பு ஏற்கணும். எப்படி கோர்ட்டில் போய் ஏசமா நான் தான் என் பிள்ளையை கற்பழித்து கொண்டு விட்டேன் ஏசமா அப்படி போய் சொல்றதோட அப்படி மைத்துக்கடை பண்ணிக்கொண்டு நடத்துகிற முறை. இந்த கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து தனியார் பள்ளிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும், முறையாக நிர்வாகம் செய்யும், ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது இந்த வேலையை ஆரம்பிக்கிறான். பெற்றோர் தான் பொறுப்பேற்கணும். அப்படி இல்லையா சான்றிதழை வாங்கிட்டு டிசி வாங்கிட்டு போ. இப்போ இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடத்தில் இருக்க மொத்த பேர் டிசி வாங்கிட்டு வெளியில் வாடாங்கிறேன். அதானி அவர்கள் கொற்றலை ஆற்று நீர் போய் எங்கே அந்த களிமுகம், அந்த களிமுகம் போய் அப்படி அப்படி ஆற்றுல நான் கடலில் கலக்குமோ அங்கே இவ்வளவு பெரிய சுவரை கட்டி நீத்திட்டேன். முதல் குரங்கே தமிழ் குரங்கு தான் என்று ஆய்வின் அடிப்படையில் பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதே ஆய்வறிஞர்கள் இங்கே ஒரு அனுப்பி ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம். அதே முயல் முதல் குரங்கு திராவிட குரங்கா இல்லை தமிழ் குரங்கா போயிடுச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிக்கூடங்கள் இடிந்து விடுகிற நிலையில் இருக்குதுங்கிறது. இப்போ அரசு என்ன செய்யணும்? அந்த பள்ளிக்கூடங்களை பல நூறு கோடிகளை ஒதுக்கி, பல கோடிகளை ஒதுக்கி சீரமைக்கணும். பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் அதுக்கு எப்படி அறிவிப்பு வருது தெரியுமில்ல? அந்த பகுதியில் இருக்க தொழிலதிபர்கள் அல்ல பெரும் முதலாளிகளிடத்தில் நீங்கள் பணத்தை வேண்டி அதை பிச்சை எடுத்து நீங்கள் அதை சீரமைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நிர்வாகம் பற்றியில்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் 39 கோடிக்கு சமாதி கட்டுவோம், 80 கோடிக்கு கடலுக்குள்ளே பேனா வைப்போம், ஐயா பெரியாருடைய தடியை நடுக்கடலுக்குள்ளே நறுக்கடலுக்குள்ளே வைப்போம், 500 அடியில் கூட வைப்போம் வைப்போம். மூத்திரச்சட்டியை கையில் தூக்கிட்டே சுமந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார். மக்களுக்காக தான் ஒரு மூத்திரச்சட்டியும் பக்கத்தில் தொங்க விடுவோம். இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த சொத்தை விற்றுட்டு கப்பல் ஓட்டி என் தாத்தா வ உ சிதம்பரனா இருக்குது. நினைவிடம் எங்கே இருக்குது? சிலை எங்கே இருக்குது? என் தம்பியை சொல்கிறாங்க, அண்ணன் நம்ம பேசிட்டு போனால் ராவோட ரவா எல்லா கட்டுமானத்துக்கான பொருள்களை கொண்டு வந்து இறக்குறாங்கன்னு. நீ அதே ராவா ராவா எடுத்துக்கொண்டு இரும்பு கடையில் போட்டு பேர்ச்சம்பளம் இருத்தம்பளம் வாங்கி தின்று அழைப்பதில் கொண்டு போயிட்டு கால் கெடுக்க நின்று வாங்க வாங்கன்னு குனிஞ்சு கும்பிட்டு கூப்பிட்டதார் நீங்களா? அவர் நீங்கள் தானே முதல்ல பகையாளி, அப்புறம் பங்காளி, அப்புறம் விருந்தாளி, அப்புறம் கூட்டாளி, ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் ஏமாளி. பிரதமர் இப்படி உட்கார்ந்துருக்கிறார் இந்த பக்கம் பார்த்து, நம்ம ஆள் இப்படி கும்பிடுறார். அவர் எவரை மதிக்கிறதுல ஏற்று பார்க்கறதில்ல. அது குடியரசுத் தலைவராக இருந்தானா அவன் எவனாக இருந்தானே எவரையும் பார்க்கறதில்ல. கேமராவை மறைச்சா கவனிப்பார். மாண்புமிகு பாரத பிரதமர் கையாலே நீங்கள் பட்டம் வாங்குகிறீர்கள். வருங்காலத்தில் உங்கள் பேரன் பேத்திகள் இடத்திலே நீங்கள் பெருமையாக கட்டிக்கொள்ளலாம். அப்படி காட்டும்போது பேரன் பேத்திக்கிட்ட காட்டுறதுக்கு வச்சுட்டு போனான்னு காட்டினான்னு வச்சுக்கிறேங்க. ஏய் நீ அவர் கையால் பட்டம் வாங்கினா சிக்கரும. எண்ணூர் கொற்றலையாற்றினுடைய மீன்பிடி பகுதியில் தமிழ்நாடு மின்தொடர்பு கழகம் சட்ட விதிகளை மீறி உயர் மின் கோபுரங்களை அமைப்பதை எதிர்த்து நாம் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம் படகுகளில் சென்று பார்வையிட்டு அது எவ்வளவு தூரம் நம்முடைய மக்களை, நம்முடைய நிலத்தை, வளத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்கும், மாசுபடுத்தும் என்பதை ஊடகத்தின் வாயிலாக ஆட்சியாளர்களுக்கும் நமது அருமை மக்களுக்கும் எடுத்துரைத்தோம். ஆனால் அன்றே சொன்னோம், நம்ம இந்த மாத இறுதியில் 31ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவோம் என்று. இது ஒரு தொடக்கம்தான். ஒரு தம்பி இப்படி வெயிலில் நின்று ஒவ்வொரு போராட்டமும் செய்கிறீங்க, ஆனால் அரசு ஏதாவது கவனத்தில் எடுக்குதா, செவி சாய்க்குதா அப்படின்னு. ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை தெளிவுபடுத்திக்கணும். எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள், அதிகாரம் என்பது
அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. இதுவரை இருந்த இருக்கிற அதிகாரங்கள், அது நாம் நிறுவப்போகிற அதிகாரம், இதற்கு நேர் எதிராக நேர் மாற்றான அதிகாரத்தை நாம் நிறுவ துடிக்கிறோம், போராடுவோம். அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம், அதற்கு கண்கள் உண்டு கண்ணீர் இல்லை, காதுகளே கிடையாது, நீ என்ன பேசினாலும் செவியில் போய் சேராது, ஏன்னா காதே இல்லை. அதிகாரத்திற்கு நீண்ட கால்களும் அகன்ற வாயும் உண்டு. நீங்கள் போராடினால் அதிகாரத்திற்கு எதிரான மாற்றுக்கருத்துக்களை வைத்தால் அந்த நீண்ட கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கி கொல்லும். அதை நியாயப்படுத்தி தன் அகன்ற வாயால் பேசும். இதுதான் இவ்வளவு காலம் நடந்திருக்கு, இப்பவும் நடக்குது. அதான் என் தம்பி கலைஞன் கூட சொன்னார், வெயில் கொடுமையாக இருக்கு அப்படின்னு எங்கள் அண்ணன் வினோத் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், திமுக ஆட்சியின் கொடுமை விட இந்த வெயிலின் கொடுமை வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிதாக இல்லை என்ன. உன்னைகள் ஆண்டே தாண்டலை, ஐயோ அப்பா இன்னுமா அப்படின்னு இருக்கு. நமக்கு இது ஒரு சிக்கல், கொசத்தலை யாரு கொற்றலை யாரு, அதை நம்ம உச்சரிப்பில் கொசத்தலைன்றோம், பழவேற்காடு கொசத்தலை இது மாதிரி எண்ணூர் முகத்துவாரத்தையும் இந்த கொற்றலையாற்றின் களிமுகத்தையும் அவர்கள் மறைத்து சுவர் எழுப்பது, இது போன்ற உயர் மின்கோபுரங்களை அமைப்பது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை பேரிடரை நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாம் சொல்லித்தாகணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கு, நம்ம மாமன் மைத்துனருக்கு, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பேசுகிறோம். அதனால் இது இந்த உளமார மக்களை நேசிப்பதனால் நாம் இதை செய்கிறோம். இதை கேட்கலாம், இப்போ மலையை நொறுக்கி மண்ணல்றாங்க, தடுக்க முடியுமா? முடியாது தான், ஆற்று மணலை அள்ளி விட்டார்கள், போராடினோம், விற்று முடித்து விட்டார்கள், முடியலை தான். ஆனால் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது, நாம் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது, அதுக்கு வேறு வழி கிடையாது. மௌனம் என்பது மரணத்திற்கு ஒப்பானது, நீங்கள் பேசினாலும் சாவீர்கள், பேசாவிட்டாலும் சாவீர்கள், அதற்கு பேசிவிட்டு செத்துப்போங்கள் என்கிறான். இதைத்தான் நம்முடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள், மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா என்கிற கேள்வியை நம்மை நோக்கி எழுப்புகிறார். மணலுள் மூழ்கி வாழும் நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு பாட்டு இருக்கு. இப்ப மணலுள் மூழ்கி வாழக்கூட நுழல் அப்படின்னா தவளை, அதுவும் தன் வாயால் கெடும். எப்படி? தண்ணிக்குல மூழ்கி மறைஞ்சிருக்கு சகதிக்குள்ள, உள்ளருக்குள்ள, அதை சேற்றுக்குள்ள, பாம்பு மேலே நீஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தெரியாது தவளை எங்கே இருக்குன்னு. தன் வாயால் கெடும்னா அது சத்தம் போடுது, அது தவளை கத்துனவுன்னே பாம்புக்கு தெரியுது இங்கே தான் தவளை இருக்குன்னு போய் பிடிச்சி சாப்பிட்ருது. பாம்பு வாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு தவளை கேட்குது, இப்படி அநியாயமாக நீ சத்தம் போட்டு போய் பே இப்படி குரல் எழுப்பி போய் இப்படி பாம்பு வாய்க்கில் சிக்கிட்டு சாகிறியே அப்படின்னு. அப்போ தவளை சொல்லுது, மூச்சை இழக்கலாம் பேச்சை ஒருபோதும் இழக்கக்கூடாதுன்னு. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, ஒரு குருவி கூட்டில் முட்டையிட்டு குஞ்சு விரிச்சு வச்சுட்டு போயிடுது, இறைதேட போயிருது தன் குஞ்சுகளுக்கு. ஆனால் இந்த குஞ்சுகள் வந்து இறக்கை முளைக்கலை, இறக்கைக்கு சிறகு முளைக்கலை, அதனால் பறக்க முடியாது. ஆனால் அந்த குஞ்சுகள் தனக்கு எதிர்நோக்கி இருக்கிற, தன்னை நோக்கி வருகிற ஆபத்தை பற்றி உணராமல் அது கத்துது,
உன்னை ஒன்று சத்தம் போடுவது. அப்போ அந்த கிளையில் ஊர்ந்து வந்த பாம்பு ஒவ்வொரு குஞ்சையும் எடுத்து சாப்பிட்டு போயிருது. இதற்கு காசியானந்தன் அண்ணன் நமக்கு எழுதின இந்த இறுதி வரி, முதலில் சிறகை விரி பிறகு சிரி என்று சொல்றார். அதனால இப்ப நம்ம சிறகை விரிக்கிற அவரே சொல்றாரு, நிறைவாகும் வரை மறைவாக இரு என்று. நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைவாகி கொண்டிருக்கிறோம், ரொம்ப நாள் மறைவாக இருக்க முடியாது. கடைசி வரை கொரில்லா போரை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அன்னைக்கு கூட திருநெல்வேலியில் பேசினேன், இப்போ தினமொரு செய்தியில் கூட நான் போட்டிருக்கேன். மூங்கில் விதை விழுந்தவுடனே முளைப்பதில்லை மற்ற மரங்களைப் போல, மற்ற விதைகளைப் போல பல ஆண்டுகள் எடுத்துக்கிறது. குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. ஆனால் 5 வாரங்களில் 50 அடி உயர்ந்து வளர்ந்து விடுகிறது. 5 வாரங்களில் முளைச்சி வெளியில் வந்தோன்னா 5 வாரத்தில் 50 அடி உயரத்துக்கு வளர்ந்துது. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுது? முளைக்க ஏன் 5 ஆண்டுகள் ஆகிறது என்றால், 5 வாரங்களில் 50 அடி உயரத்திற்கு வளர்கிற அளவிற்கு தன் வேரை உறுதியாக ஆற்றல் வாய்ந்ததாக அது உருவாக்கி கொண்டு இருக்குது. அடித்தளத்தை வலுவாக அமைக்குது. அதைத்தான் தமிழர் நிலத்தின் நாம் தமிழர் கட்சி தன் அடித்தளத்தை வலுவாக அமைத்துக் கொண்டிருந்தது. அதுக்காக நம்ம உப்புக்கு பக்கத்தில் தான் முத்து, தோல்விக்கு பக்கத்தில் தான் வெற்றி, முள்ளுக்கு அருகில் தான் ரோஜா, இரவின் அடியில் தான் இரவின் அருகில் தான் விடியல். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி நமக்கான விடியலை நாம் எழுதுறோம். இவர்கள் சொன்ன மாதிரி விடியல் ஆட்சி இல்லை, இது முடியலை ஆட்சி. இது முடியல் ஆட்சி, எப்படா முடியுங்கிற ஆட்சி இது. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டை பாடிட்டு மின்கட்டணத்தை வந்து கணக்கெல்லாம் ஏற்றி விட்டு விட்டாங்க. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமும் அதிகரிக்கிற போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் நம் மக்கள் நம் பின்னாடி தேடி திரள்கிற காலம் விரைவில் வரும். நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தார்களே, என் உறவுகளே. ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் வருகிற போது நாம் எப்படி எவ்வளவு துயருற்றோம், எவ்வளவு பேரிடருக்கு ஆளானோம் என்பதை, எவ்வளவு கத்தி கதறி எவ்வளவு கண்ணீர் வடித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொற்றளை ஆற்றின் வழியே, எண்ணூர் முகத்துவார் வழியே, கொற்றளை ஆற்றின் களிமுத்தின் வழியே இந்த மழை நீர்கள் எல்லாம் வெள்ள நீரெல்லாம் வழிந்து ஓடிப்போய் அப்படியே கடல்ல சேர்ற இடம் அதுதான். ஆனால் 6111 ஏக்கர் நீங்க வந்து காட்டுப்பள்ளியில் துறைமுகத்தை கட்டிக்கலாம், விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதையும் செஞ்ச பெருந்தகைகள் வந்து திராவிட திருவாடல்கள் தான், திராவிட மாடல்கள் தான். எல்என்டிக்கு கொடுக்குறாங்க தனியா இருக்கு, அதான் அதிலிருந்து அதானி வாங்கிடுறாரு. புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது, ஆனால் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் ஏற்றி கையெழுத்திட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அந்த விரிவாக்கம் எவ்வளவு? 6111 ஏக்கர். அறிவிச்சிறந்த எனது தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தார்கள், உற்று நோக்கணும். ஏற்கனவே அரசு துறைமுகமாக இருக்கிற நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார், நம்முடைய தாத்தா காமராஜர் பேரில் இருக்கிற இந்த பொதுத்துறை இந்த துறைமுகங்கள் 60 விழுக்காடு தான் அதில் வேலை நடக்குது, ஏற்றுமதி இறக்குமதி. இன்னும் 40 விழுக்காட்டிற்கு வேலை இல்லை, 100 விழுக்காடை நிறைவு செய்ய முடியலை அந்த துறைமுகத்தில். இந்த நிலையில் இருக்கும் போது புதிதாக காட்டுப்பள்ளியில் ஒரு துறைமுகம் 6111 ஏக்கர் எதற்காக? இது அரசு துறைமுகம், அது தனியார் துறைமுகம். 6111 ஏக்கரில் 10,000 கோடியை கொட்டி முதலீடு செய்து துறைமுகத்தை கட்டுகிற அவர், அரசு துறைமுகம் இருக்கிற வரை அவருக்கு என்ன லாபம் வரும்? வராது.
அப்ப அரசு துறைமுகத்தை மூடினால்தான் அவருக்கு லாபம் வரும். அது தொடங்கும் போது இது மூடப்படும். அல்லது கண்டுகொள்ளாமல் நிர்வாகம் செய்யாமல் அது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒரு துறைமுகமாக இல்லாமல் ஒழியும். ஒரு கேள்வி எழுகிறது, இவ்வளவு பெரிய துறைமுகமா தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளியில்? சரி, எதற்காக ஏற்றுமதி இறக்குமதி செய்ய? எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? இந்த கேள்வி. அடுத்து நாங்களே சொல்றோம், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி அந்நிய முதலாளிகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள், வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வீர்கள். இதை தவிர வேற என்ன செய்வீர்கள்? இதான் இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்ட வந்த பெருந்தகை ஐயா மோடி அவர்களுடைய எஜமான் அதானி அவர்கள் கொற்றலை ஆற்று நீர் போய் எங்க அந்த களிமுகம், அந்த களிமுகம் போய் அப்படி அப்படி ஆற்றுல நான் கடல்ல கலக்குமோ அங்க இவ்வளவு பெரிய சுவரை கட்டி நீத்திட்டு. என்ன போய் பாருங்க, இங்கதான் குடியிருக்கிறீங்க, போய் பாருங்க. அந்த சுவரை இடிக்கிறதுக்காவது நம்ம சீக்கிரம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதால மனதில் வச்சுக்கொண்டு வேலை செய்யுது. ஒன்றும் செய்ய முடியாது. ஓடி முகத்துவார் வழியே, களிமுகத்தின் வழியே தண்ணீர் கடலுக்குள் கடக்கிற வாய்ப்பு இருக்கும் போது நாம் வெள்ளத்தில் மிதந்தோம். நீர் வடியல, ஒரு மாதத்திற்கு மேலானது நீர் வடிய. இப்படி தடுத்து வச்சுட்டு அப்படி போவோம். இப்போ இந்த படத்தை நம்ம போட்டிருக்கோம், கொற்றலையார் தொடக்கத்தில் மீன் செத்து விழுது, கருப்பு நிறத்தில் அழுக்கு படிந்த அந்த நீரின் நிறம் மாறி இருக்குது, மீன் செத்து விழுது. சுற்றி இருக்கிற ஆலைகளின் எண்ணெய் கழிவு, இங்க இருக்கிற எல்லா கழிவு நீரையும் அங்க கொட்டியதுனால வந்த விளைவு. மீன் என்பது மீன் அல்ல, மானுட உணவு தேவையில் 30 விழுக்காட்டு உணவை நிறை செய்வது மீன் என்பதை என் அன்பு மக்கள் மறந்துவிடக்கூடாது. நம்ம தான் மீன் திங்கிறது இல்லையே, அதனால நமக்கு என்னென்ன? இப்போ சோறு திங்கிறீல்ல, சோறு திங்கிறீல்ல, அதை என்ன நெல்லை நீயே விளைவிக்கிற, நான் தான் விளைவிக்கிறேன். நான் என் வேறு வேலை விளைந்த நெல்லை தான் திங்கிறேன். வியாக்ஞானம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. இப்படி பேசுகிறவனெல்லாம் பட்டி எடுத்து ஒரு அரிசி கூட அவன் வீட்டுக்கு போகாமல் தடுத்துறான், தடுத்து விட்டுருவேன் ஒரு நாள் பார்த்துக்க. நீ ஒழுங்காக பேசிட்டு தெரியணும். அது அது எதுக்கு? அது வெள்ளப்பூண்டு விலை ஏறினா, வெங்காயம் விலை ஏறினா, மீன் எப்படி போனா, கறி விலை ஏறினா, கோழி விலை ஏறினா, அதல்ல. அப்படி பார்க்கவே கூடாது. வால்டேர் சொல்றார்ல, உங்கள் கருத்தில் நான் முரண்படுகிறேன், உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை, எதிர்க்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்ல வருகிற கருத்தை சுதந்திரமாக தடையின்றி சொல்வதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தேனும் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்றான். அந்த கருத்து சுதந்திரம் தான் இங்க தேவைப்படுது. எனக்கு உணவு, நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் அவன் சாப்பிடுவான். அவன் உணவின் தேவை, அவன் உரிமை, அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு இல்லை அதனால நான் வரல அப்படி இல்லை. பெரியார்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் சாமி இல்லை, கடவுள் இல்லை, கோயிலுக்கு போக மாட்டீங்க, அப்புறம் இவெல்லாம் போய் கோயிலில் சாமி கும்பிடணுங்கிறத நீங்கள் ஏன் போராடுறீங்க? அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் இல்லை, சாமி இல்லை என்கிறது என் உரிமை. கோயிலுக்குள்ளே போய் வழிபடணும் என்பது அவன் உரிமை, இது என் உணர்வு. கடவுள் இல்லை, சாமி இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. ஆனால் கோயிலுக்குள் போய் வழிபட வேண்டும் என்பது அவன் உரிமை, அவன் உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதுதான் நம்ம செய்யணும். நான் சாமி கும்பிடுங்கிறதுக்காக வழிபாட்டு தலத்தை இடிக்க நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அது எப்படி? அது மாதிரி தான் இது. நான் போய் கொட்டலையாட்டில் மீன் பிடிக்கல, அவன் பிடிச்சா அண்ணன் பிடிக்கல, என்ன அப்படி படுத்துக்கிற முடியுமா? என்ன, நான் பிடிக்கல என் அண்ணன் பிடிக்கிறான், நான் பிடிக்கல என் தம்பி பிடிக்கிறான், நான் பிடிக்கல எங்கள் அப்பா பெரியப்பா பிடிக்கிறாங்க, அவ்வளோதானே? இவனும் பேசுறது இல்லையா, எதுக்கு நீ இப்படி மீன் இவ்வளவு செத்து கிடக்கு? பேச மாட்டான். இவன் மனிதன் செத்ததையும் மறந்து கடந்து போறானே. இப்ப கேக்குறாரு பாருங்க, பள்ளிக்கூடத்தில் யாராவது பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிட்டா அல்லது கற்பழித்து கொலை செஞ்சுட்டா அது செய்தி ஆக்கிறாதீங்கன்னு அரசு உத்தரவு போடுதுன்னு எப்படிப்பட்ட அரசு, எப்படிப்பட்ட அரசு?
இப்ப எங்க அண்ணன் சொல்ற கோயம்புத்தூர்ல என் தம்பி களஞ்சியமோ அண்ணன் சொல்றாங்க ஜிஆர்டியா தம்பி ஜிஆர்டியா ஜிஆர்டின்னு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்க வரும்போது பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து ஒரு படிவத்தில் பள்ளிக்கூடத்திற்குள் வளாகத்திற்குள் உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்து உயிரிழந்து விட்டாலோ அல்லது வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுனால் பள்ளிக்கூட நிர்வாகம் பொறுப்பேற்காது, பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்கணும். எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்? எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்? உரிமம் ரத்து செய்யப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லுமா? இப்படிலாம் இப்படிலாம் பண்ணினா உரிமம் ரத்து செய்யப்படும், பொறுப்பை ஏற்காதா? எப்படி குடிநீர் வராது, மின் தொடர்பு வராது உனக்கு, இது எதுவுமே வராது, ஐயோ எனக்கு மின்சாரம் வரல, தண்ணீர் வரல, அரசு பொறுப்பேற்காது, அவ்வளவுதானே? என்னடா எப்படி கால கொடுமை! இங்க பேசிய முதல்ல பேசிய நம்ம தம்பி சுற்றுச்சூழல் பாசறை தம்பி கூட பேசினாங்க பாருங்க, என் தங்கச்சி இளவஞ்சி கூட பேசினாங்க பாருங்க. கெயில் எரிவாயுவை வந்து கேரளாவிலிருந்து கர்நாடகா கொண்டு போறாங்க, கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலையில் பாதை உள்ள குழாய் அமைச்சு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் அமைத்து கொண்டு போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் நஞ்சை நிலங்களின் நெஞ்சை ரெண்டாக பிளந்து கொண்டு போகிறாங்க. நிலத்துக்குள்ளே கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்த பெருந்தகை யார் தெரியுமா? திராவிட மாடலின் பிதாமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏய், கேரளாவிலிருந்து எப்படி கொண்டார? நெடுஞ்சாலை வெளியே. இங்கேருந்து எப்படி கொண்டு வர? கர்நாடகாவுக்கு நெடுஞ்சாலை வெளியே. அப்படியே கொண்டு போ, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் வரும்போது மட்டும் நிலத்துக்குள் கொண்டு வராங்க. போராட்டத்தில் நான் போய் பங்கேற்று பேசினேன். அங்கிருந்து அப்பா கட்டலாம் கேட்டேன், எப்படிப்பா இதை அனுமதி கொடுத்தீங்க? தம்பி, தண்ணி கொண்டு போறோம்னு சொன்னாங்கடா, தண்ணி தானே நிலம் குழுகுழுன்னு இருக்கும்னு கொடுத்துட்டோம்டா. அப்புறமா ஒரு உத்தரவு, அது வரைக்கும் அவருக்கு தண்ணீர் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு உத்தரவு வருது, கெயில் எரிவாயு போகுது, அதில் ஏதாவது அந்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பேரிடர் நேர்ந்தால் நிலத்தின் உரிமையாளரே அதற்கு பொறுப்பு. எப்படி பொறுப்பு? இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடம் கொடுக்குதுல, பெற்றோரே பொறுப்பு, அந்த பொறுப்பு தான். அதுக்கு அப்படி ஒரு பேரிடர் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் நிலத்தின் உரிமையாளரே அதற்கு பொறுப்பு. அதற்கு அவருக்கு தண்டனை, உயர்ந்த தண்டனையான மரண தண்டனை வரை கொடுக்கலாம். எப்படிப்பட்ட தீர்ப்பு! ஏண்டா பரதேசி பயிர்களுக்கு பிறந்த பரதேசி பயிர் மங்களே, என் நிலத்தை உனக்கு கொடுத்துட்டு பாரு, என் நிலத்தை கொடுத்துட்டு அதில் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு பேரிடர் வந்தால் நான் தூக்கில் தொங்கணும். எப்படிப்பட்ட நாடு! இவங்களுக்கு காசை லட்ச லட்சமாக கொட்டி என் பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு அவன் கற்பழித்து கொலை செஞ்சுட்டா நானே பொறுப்பேற்கணும். எப்படி கோர்ட்டில் போய் ஏசமா நான் தான் என் பிள்ளையை கற்பழித்து கொண்டு விட்டேன் ஏசமா அப்படி போய் சொல்கிறதோட இவங்களை என்ன வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன அடிக்கலாம்? இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தொடர்ந்து போகணும். வாங்க ஏசமா, இங்கே வாங்க. நீங்கள் தானா அப்படி மைத்துக்கடா பள்ளிக்கூடம் நடத்துகிற மூடா மூடா நீ? எப்படி எப்படிப்பட்ட இந்த கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து தனியார் பள்ளிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும், முறையாக நிர்வாகம் செய்யும், ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது இந்த வேலையை ஆரம்பிக்கிறான். பெற்றோர் தான் பொறுப்பேற்கணும். அப்படி இல்லையா சான்றிதழ் வாங்கிட்டு டிசி வாங்கிட்டு போ. இப்போ இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடத்தில் இருக்க மொத்த பேர் டிசி வாங்கிட்டு வெளில வாடாங்கிறேன். வெள்ளவா எப்படி இது? இதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது பாருங்க, பார்த்து கொண்டு இருக்குது, இதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்க கொற்றலை ஆறு, அந்த ஆற்றில் மின்னழுத்த கோபுரம், இதில் வந்து இந்த இந்த இதை போட்டு தடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி பக்கத்தில் ஒரு கான்கிரீட் சுவரை எழுப்பி ஆற்றை பாதியை தடுத்துட்டு அது மேலே இந்த மின் கோபுரம் வருது. இப்போ தண்ணி எப்படி ஓடும்? என் மக்கள் படகை எப்படி செலுத்தி மீன் பிடிப்பான்? எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாரு. முதல் குரங்கே தமிழ் குரங்கு தான் என்று ஆய்வின் அடிப்படையில் பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே ஆய்வறிஞர்கள் இங்கே ஒரு அனுப்பி ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம். அதே முயல் முதல் குரங்கு திராவிட குரங்கா இல்லை தமிழ் குரங்கா போயிடுச்சு? முதல் குரங்கே திராவிட குரங்கு, நான் சொல்றேன், முதல் குரங்கு திராவிட குரங்கு.
ஏன் அது ஊரான் தோட்டத்தில் போய் திருடி கிடி தின்னுருக்கும் அந்த அப்போ அது திராவிட குரங்கு திருட்டு குரங்கு ஆயோக்கியம் சொல்லிவிடுறதான் வாய்க்கு வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, ஐயா கீரம் வெங்கட்ராமன் எழுதின புத்தகம் இருக்கு, அதில் மார்ச்சின் நண்பர் எங்கல்ஸ் அவர் பதிவு செய்கிறார். என்ன சிறார் பாருங்க ஐயா, அதை அழகாக எழுதியிருக்காரு தமிழ் படித்து. அவர்கள் பரிணாம வளர்ச்சி என்கிறார்கள், நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம். படிநிலை மலர்ச்சி என்கிறோம். இங்கே பாருங்க, எல்லா விலங்குகளுக்கும் குரல் வலை இருக்குது, ஆனால் பேசுகிற திறனை எது பெற்றதுன்னா மனிதனுக்கு மட்டும்தான். இந்த குரங்கில் இருந்து இந்த பாருங்க, இந்த ஒட்டி இருக்குல்ல விரல் குரங்குக்கு, இது இப்படி பிரியறதுக்கு 100 ஆண்டுகள் ஆச்சுங்கிறான். அப்படிதான் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை மலர்ச்சியில் நாம் வந்து மாறி வரோம். வரும்போது முதலில் மொழி எங்கே உருவாகுது, எப்படி வருது பாருங்க. இந்த குரல் வலை குரங்கிலிருந்து மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் படிநிலை மலர்ச்சி ஏற்பட்டு வரும்போது இந்த குரல் வலை பேசுகிற திறனை பெற்றது என்பது மானுடகல வரலாற்றில் மாபெரும் புரட்சி. அது ஒரு படிநிலை பாய்ச்சல் என்று ஏங்கல்ஸ் பதிவு செய்கிறார். அதை நம்ம ஐயா வி கே வி வெங்கட்ராமன் தெளிவாக எழுதியிருக்கார். எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒன்று பேசும் ஆற்றலை குரங்கிலிருந்து மனிதன் மாறி வருகிற போது இந்த மானுடன் பெற்றான் என்பது மிகப்பெரிய புரட்சி. அது ஒரு படிநிலை பாய்ச்சல் என்று சொல்ல தபக்குன்னு படக்கு நடந்துச்சா, ஒரே நொடியில் மாறிச்சா. அதனால தான் அது புரட்சிங்கிறது, படிநிலை பாய்ச்சல்ங்கிறது. முதலில் மார்ச் என்ன சொல்றார், முதலில் மணி உழ மொழி என்பது உழைப்பில் இருந்து தொடங்குது. நான் இங்கே உழைக்கிறேன், அங்கே ஒருத்தன், அங்கே ஒருத்தன், அங்கே ஒருத்தன், இப்படி ஒளி எழுப்புறான். இந்த ஒளி, இந்த ஒளியில் இருந்துதான் மொழி பிறக்குது. என்ன சொல்ல வரான், ஆதியில் மனிதன் காடுகளில் பேசிய மொழியில் ஒளியில் மொழியில் இருந்த எழுத்து வடிவமும் ஒளி வடிவமும் இன்றைக்கும் தமிழில் அதை காண கிடக்கிறது என்று சொல்றான். அதனால ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ். அதுதான் நம்முடைய மொழி ஞாயிறு தேவநாயப்பாதர், உலகில் முதல் மொழி தமிழ், அதை பேசிய முதல் மாந்தன் தமிழன் என்று சொல்றார் அலெக்ஸ் குலியர். இப்போ கூட வலையொலியில் இருக்கு அலெக்ஸ் குலியர் மொழியில் ஆய்வறிஞர் அமெரிக்காவில், முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று சொல்றார். அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம், அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமானால் அது தேசிய இனம். இதுதான் வரையற. இதில் முதல் குரங்கு தமிழ் குரங்கு இல்லை, இல்லை திராவிட குரங்கு இல்லை, சொரி சரங்குலாம் சொல்லிவிடக்கூடாது. புரியுதா, எதை விடுங்க. இப்போ